ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்கள் அதாவது என்ன அப்டேட் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன பிஜின்ஸில் நம்மள்ட்ட வந்து நிறைய முட்டை வச்சுருக்கு, நிறைய வந்து எக் ஹேட்ச் பண்ணியிருக்கு. அதெல்லாம் தான் வந்து சின்ன ஒரு அப்டேட் மாதிரி போடலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம கினிபிக் வந்து நல்லா பிரைட்டாக தெரிஞ்சுதேன், அதுக்கு தான் வந்து வீடியோ எடுத்துட்டேன். சூப்பராக இருக்குல்ல வீடியோலாம். பட் இந்த கினிபிக் வந்து மேலே வந்து எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க. அதாவது என்னன்னா, என்ன சொல்கிறது, அதாவது ஒரு வீட்டில் வந்து ஒரு பெட்டாக நீங்கள் வந்து ஒரு டாக் அது மாதிரிலாம் வளர்த்த முடியாதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தாராளமாக கினிபிக் ட்ரை பண்ணுங்கள். அதாவது சிங்கிள் பீஸாக வளர்த்துறப்போ ரொம்பவுமே அட்ரா, அது என்ன சொல்லுங்கள், அதாவது ரொம்ப க்ளீனிங் ஒர்க். அதாவது முயலை வளர்த்து கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து க்ளீனிங் ஒர்க் கம்மி தான், ஸ்மெல்லும் கம்மி தான். அதாவது நீங்கள் வந்து டாகு முயலை கம்பேர் பண்ணுற அளவுக்கு இது வந்து அந்தளவுக்கு வந்து க்ளீனிங்கும் கம்மி தான், ஸ்மெல்லும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ யாராவது ட்ரை பண்ணாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வந்துட்டோம்னா, அப்படியே நம்ம மேலே வந்துட்டோம்னா நம்ம காக்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து சூப்பராக சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. நம்மகிட்ட ஓரளவுக்கு ட்ரைனிங் ஆகுது. பானைகள் இப்போ தான் போக ஆரம்பிச்சிருக்கு, பார்க்கலாம். மேபி பானையிலக்கு ஏதாவது முட்டை வைக்கலாம், சம்திங் ஏதாவது ஆகலாம். ஏதாவது ஈஸியாக இருந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து இதை சொல்லி ஆகணுங்க. அதாவது என்னென்னா, இந்த புறா வந்து எனக்கு மேலே ரொம்பவுமே ஷாக்கிங்காக தான் இருக்குது. என்னென்னா, நான் வந்து ஆக்சுவலாக இந்த புறா அழுகிருச்சு. ஒரு இன்னொரு முட்டை, அதாவது ஒரு முட்டை பொறிஞ்சது வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இன்னொரு முட்டை வந்து பொரியல அழுகியிருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அந்த முட்டை பார்த்திங்கன்னா கெஸ்ஸிங்கே தப்பான மாதிரி ஆகிப்போச்சு, ஏன்னா அழுகின மாதிரி ஆகிடுச்சு அந்த முட்டை. பட் அதுலேருந்து ஒரு குட்டி வர்றதுலாம் சும்மா இல்லைங்க. பட் ஆனால் அந்த புறம் வந்து என்னை கண்டால் ஒரு என்ன சொல்கிறது, ஆர்வம் வந்து பயப்படும். ரெண்டு குட்டி நலமாக தாங்க இருக்குது, ரெண்டு குட்டி சூப்பராக இருக்குது. பேண்டில் பிஜின்னு சிடையில்லைங்க என்னட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டு டைம் ஃபெயிலியருங்க. அதாவது நல்லா வருதுன்னு சொல்லி சொல்லியே நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சிட்ருக்கு. பட்டு பார்க்கலாங்க, எல்லாம் வந்து என்ன இந்த டைமாக முட்டை பொறிக்குமான்னு தெரில, பார்க்கலாம். முட்டை பொறிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். அப்படியே நம்ம மேலே போ. இந்த ஜோடி வந்து இப்போ தான் முட்டை வைக்க ட்ரை பண்ணுது. இது வந்து இதனுடைய அம்மா அப்பா தான் இந்த புறாங்க. பட் இப்போ தீனி விட்டுட்டு வந்திருக்கு. பட் ரெண்டாவது வந்து முட்டை வைக்க போகுது, எப்போனாலும் வச்சிடலாம், பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஷாக்கிங்காக இருந்துச்சுங்க. என்னன்னா, இன்னைக்கு என்னன்னா நேற்றுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த புறா பார்த்துட்டு போய் எனக்கு சந்தோஷம். என்னன்னா, சரி பரவாயில்ல, இந்த புறா முட்டை பொறிஞ்சிச்சு அப்படின்னு. பட்டு செம்மி கலருக்கு வந்து நான் கவுண்டிங் என்ன முட்டினாரு, டேட் வந்து கணக்கு வைக்காம முட்டினாட்ருக்கு. முட்டை பொறிகிற டைம் வந்துருச்சு நினச்சேன். பட் ஏன்னா இது மாதிரி எனக்கு வேறு ரெண்டு முட்டையும் பொறிஞ்சிருச்சுங்க, அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டுமே நல்லா நலம், நம்ம பால் இருக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பால் அம்மா போயிட்டாங்க. அம்மா புறம் வந்து ரொம்பவுமே ஒரு பாதுகாப்பு. இப்போ கையிலலாம் பழகினாலும் அப்பா அளவுக்கு இல்லைங்க. இந்த புறம் நம்மளுக்கு நம்பிக்கையாக இருக்குங்க. இவன் தாண்டா வாட, நம்ம பால் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கம்மி வந்துடுவான். பட்டு இந்த புறம் வந்து வராது, ரொம்ப பயப்பட. அதாவது அவ்வளோ ஒரு செக்யூராக வச்சுருக்கு, சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே வாங்க, அப்படியே அதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடலாம். அப்படியே மலசாக அவளுக்கு இது பட்டுருச்சுன்னா அது பாருங்க, அந்த புறா பாருங்க, அழகாக அப்பா புறா பாருங்க, விட்டுட்டு பயந்துட்டு வெளியே ஓடிச்சு. ஏ வாடா, ஒன்றும் பண்ண மாட்டோம், புறாங்களா இன்னும் பண்ண மாட்டோம். அப்படியே நம்ம மேலே போயிட்டோம்னா நம்ம புறாங்க, இந்த புறாங்க இன்னும் பெருசாகிட்டே இருக்கு. நம்ம ஆளுங்க வந்து அடுத்த ஜோடிக்கு ரெடி ஆகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எப்போ வேணாலும் முட்டை வைக்கலாங்க, அது மாதிரி தான் இருக்குங்க. அப்படியே நம்ம மேலே வந்தால் செம்மி டான் 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 டானா மியூசிக் போகலாம், செம்மையாக இருக்கும். செம்மையாக இருக்குங்க புறா, செம்ம கண்டிஷனாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த புறா ரிங்கு போடாமல் விட்டேன், இந்த புறா ரிங் போட்டுருப்பாங்க. பிடிச்சிக்க ரிங்குலாம் காமிக்கிறேன், வெளியே போக ஆரம்பித்த பிறகு. அதுக்கப்புறம் நம்ம கருப்பு பாருங்க, கருப்பு முட்டை வச்சிருச்சு. ஆக்சுவலாக இந்த கருப்பு அதே மாதிரி தாங்க, அதாவது நம்ம தான் வரணும்னு சொல்லிட்டுலாம் உடம்படிக்கிறது. எவனாக இருந்தால் என்னடா என் முட்டை தொடவியோ அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் பண்ணுங்க. அப்படியே நம்ம ஆப்பிரிக்கன் வந்துட்டா, ஆப்பிரிக்கன் பாருங்கள் நல்லா. அதாவது இந்த ஆப்பிரிக்கன் லோபர்ஸ்க்கு வந்து ஒன்றே ஒன்று புரிஞ்சுட்டுங்க, அதாவது நேச்சுரலாக வந்து சாப்பிட்டா நல்லா சாப்பிடுது. என்னென்னா, இந்த செடி வந்து இந்த ஆக்சுவலாக நிறையா இந்த செடி வளரும்ல, இருங்க ஒரு நிமிஷம் செடி காமிக்கிறேன். இந்த செடி தான் ஆக்சுவலாக இது வந்து நிறையா வீட்டு பாத்திரம் நிறைய வளரும். என்னென்னா, இந்த புல்லுலேயே வந்து இந்த விதை மாதிரி வரும், அந்த விதையை வந்து நல்லா விரும்பி சாப்பிடுது, சூப்பராகவும் சாப்பிடுது, நல்லா விரும்பி சாப்பிடுது.
யாராவது வந்து போடணும், போடாமக்கே ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக சாப்பிடுங்க. அதனாலே நம்மகிட்ட நல்லா பழகுது. அப்படியே நம்ம கீழே வந்துட்டோம்னா ஃபிஞ்சஸ்ஸு. பட் இந்த ஃபிஞ்சஸ் குறியீட்டை பிடிச்சி என்னென்னா எல்லாருமே லைக் பண்ணுறாங்க. அதான் லவ் பேர்ட்ஸ் கூட எல்லா பக்கமும் இருந்ததுனால அது போர் அடிச்சு அனுப்பல. பட் ஃபிஞ்சஸ் வந்து எல்லாமே கேட்குறாங்க. என்னன்னா நம்மகிட்ட 500 சொன்னால் கூட வாங்குறாங்க. அதாவது நான் விற்கல, விற்க விற்கக்கூடாதுன்னு ஒரு 500-550 அடிச்சு விட்றேன். பட் அப்பயும் வந்து கேட்டு வாங்குறாங்க. நான் வந்து எனக்கு 400-450 வெளியே விற்கிது, நான் வந்து எங்கிட்ட வந்து 500. ஆனால் விற்க யார் ரொம்ப க்ளோஸ் இருக்கு கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது போல கேட்டு இப்படி சொன்னால் பரவாயில்ல வாங்கிக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க, இந்த ஃபிஞ்சஸ் வந்து அந்தளவுக்கு மார்க்கெட் இருக்குது, ரொம்ப சந்தோஷம்தான். பட் நான் சேல் போஸ்ட் போட்டிருந்தேன், அது வந்து இப்போதைக்கு வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து நீங்கள் கேட்குறேன் கேளுங்க. பட்டு நான் வந்து க்ளோஸ் அதாவது என்ன சொல்கிறேங்க, எல்லாமே வந்து விற்கலான்னு தான் இருந்தேன். பட் இப்போ என் பர்பஸ்க்காக கொஞ்சம் வச்சுக்கலாம். லாக்டவுன் டைம் வருது, நாளைக்கு வந்து லாக்டவுன். இது வந்து சனிக்கிழமை இன்றைக்கி எடுக்கிற வீடியோ, மேபி இன்றைக்கே அப்லோட் ஆயிரும். பட்டு நாளைக்கு தான் அப்லோட் வச்சுனா இது வந்து சனிக்கிழமை எடுத்த வீடியோ. லாக்டவுன் டைமில் எல்லாம் பெட்ஸ்லாம் ரேட் ஏறுங்க, அதனால ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்ட்லாம் இருக்குங்க, ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும் இந்த பெட்ஸுங்கலாம். ஸோ அதுதான் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். நம்ம கினிபிக் பாருங்கள், காமெடி பண்ணிகிட்ருக்கு. முயல் எல்லாமே நலங்க, கூடி சீக்கிரம் இன்னொரு 2-3 வாரத்தில் ப்ரீடிங் போடலான்ருக்கேன். நல்லா ப்ரீடிங் தெரியுது, நல்லா தெரியுது, நல்லா பெருசாக இருந்தது. கூண்டு தனித்தனியாக போட்டு ஒரு 2 நாள் போட்டு 3-4 உள்ளே விட்டால் நல்லா ப்ரீட் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் பார்ப்போம் எப்படி என்ன எதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நினைக்கிறேன் இதுக்கான வீடியோ. நம்ம அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம